ஹலோ நண்பா, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம ஃபோட்டோவில் இருக்க பேக்ரவுண்டை மாற்றுறது எப்படி. ஸ்டைலிஷான அருமையான ஒரு பேக்ரவுண்ட் நம்ம கிடச்சிதுன்னா அதை நம்ம ஃபோட்டோவில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக தான் கிடைக்கிது. நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலை பார்க்குறீங்களா, கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ கேலரியிலேருந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா கீழே டூல்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே இங்கே ஏரோ மார்க்கில் காட்டுற பாருங்கள் டபுள் எக்ஸ்போர்ட், அந்த பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ இப்படி வந்து நிற்கும். இதில் கீழே ப்ளஸ் பட்டன் அழுத்தி நீங்கள் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டுக்கு இதை வந்து ஜூம் பண்ணிக்கங்க. இந்த மூணாவதாக இருக்குது பாருங்கள் பிளர்ரு, அது மூலிமா அதை ஓகே கொடுத்து அதை ஃபுல்லாக இழுத்து பின்னாடி இருக்கிற நம்மளோட ஃபோட்டோ தெரியாத அளவுக்கு அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கங்க. இப்போ மேலே ஏரோ மார்க் போட்டிருக்க அந்த பட்டனை கிளிக் பண்ணி இந்த மாதிரி வரும். இதில் வியூ எடிட்ஸ் அதை கொடுத்துக்குங்க. அதை கொடுத்திங்கன்னா ஒரு 4-5 காலம் வர மாதிரி வரும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து அதை செலக்ட் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ப்ரஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நீங்கள் பண்ண போனதெல்லாம் பின்னாடி இருக்க பேக்ரவுண்டை க்ளீன் பண்ணுற மாதிரி. உங்கள் கையால் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கங்க. பிக்சரை ஜூம் பண்ணிக்கிட்டு சைடில் அப்படியே கலர் கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா இது ஒரு ரெட் கலர் மாதிரி ஆட் ஆகிக்கிட்டே வரும். இந்த மாதிரி பிக்சர் முழுவதும் நம்ம ஃபோட்டோவை தவிர மீதி இருக்க பேக்ரவுண்டு ஃபுல்லாக இதை கரெக்டாக ஜூம் பண்ணி கரெக்டாக பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இருங்க, ஃபுல்லாக பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபுல்லாக உங்கள் கையால் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்டு இப்படி வந்துடும். இதை நீங்கள் வந்ததுக்கப்புறம் மேலே டாப்பில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவ், அப்புறம் நம்ம சென்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே வரும். அந்த மூணாவதாக இருக்க, அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு இருக்க பட்டன் ஷேர் பண்ணிக்கலாம், இங்கேயே ஃபைல் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே வரும். இது மூலிமா நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா கேலரிக்கு போயிடும். இவ்வளோதான், சிம்பிளான வேலை தான். நீங்கள் உங்களோட பழைய ஃபோட்டோவெல்லாம் இதே மாதிரி பேக்ரவுண்டுக்கு ஏதாவது நல்லதாக ஒன்று செலக்ட் பண்ணி கொடுத்து பாருங்கள். இப்போ பாருங்கள் அந்த ரெண்டு ஃபோட்டோவுக்கு இருக்கிற வித்தியாசம். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.